ஹலோ பீப்புள், குட் ஆஃப்டர்நூன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3:30 ஆகுது. அண்ட் நான் இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன்னா வந்து வெளில ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். முக்கியமான இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், நான் வந்து வந்துட்டேன் இந்த இடத்துக்கு. வரும்போது வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் நான் பைக்கில் வந்தேன். அண்ட் இப்போ நான் இங்கே வந்துருக்க காரணம் என்ன வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும், அதுக்காக கூட்டு வந்துருக்கேன். ஹாய், நல்லா இருக்கீங்களா? பாய் பாய். ஓகே, இவர் வந்து இங்கே வந்து செக்யூரிட்டியாக இருக்காரு. என்ன காரணம் நான் இங்கே வந்திருக்கேன்னா வந்து நான் வந்து இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, என்னடா வேலைக்கு போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பாய்டா, ஸோ அந்த ஒரு காரணம் நான் வந்து என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து தெரியணும்ல, நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் முன்னாடி. ஏன்னா இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க வீடியோ பார்க்குறதுக்கு, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களெலாம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அதில் வந்து நான் வெளியே வந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறேன். எங்கே விட்டேன் நான், எங்கே உள்ள விட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஃபுல் டைம் யூடியூபர். சரிங்களா, ஃபுல் டைம் யூடியூபர் அப்படின்னா என்னென்னா வந்து நான் வந்து ஒன்லி யூடியூப்காக மட்டுமே நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். அதாவது யூடியூப்காக வேலை செய்கிறேன்னா எப்படின்னா வந்து நான் வந்து கண்டென்ட் எடுத்து போடுவேன். நான் போடுற கண்டென்ட்டுக்கு எனக்கு வந்து யூடியூப்லேருந்து எனக்கு வந்து காசு வரும். இப்போ அதான் என்னோடய வேலையே. ஒருத்தர் வந்து டாக்டராக இருக்காரு, ஒருத்தர் வந்து சயின்டிஸ்டாக இருக்காரு, ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோர் மேனேஜராக இருக்காரு, அந்த மாதிரி நான் வந்து ஒரு யூடியூபராக இருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் அப்படின்ற மாதிரி நான் வந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். டெய்லி இன் த சென்ஸ் டெய்லி 5 மணிக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய வேலை போய்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி நான் வந்து காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். அதாவது ஜோம் அப்படின்ற ஒரு கம்பெனி, அங்கே நான் வந்து வேலைக்கு போனேன். அங்கே வந்து ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறமாட்டிக்கு நான் வெளியே வந்தேன் ஒரு தைரியமாக ஒரு இடத்துக்கு. அந்த இடம் தான் மெட்ராஸ் கறிக்கப். ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் இருக்கோம். இதான் எனக்கு பின்னாடி, இதுதான் மெட்ராஸ் கறிக்கப். நான் இருக்கும்போது குட்டியாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு மேனேஜராக இங்கே வந்து சேர்ந்தேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு 6 மாதம் நான் வந்து வேலை செஞ்சேன். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம், உள்ளே போகலாமா? போகலாம். பக்கத்தில் இங்கே டாஸ்மாக் இருக்குன்னு பார்த்து தப்பாக நினச்சிடாதீங்க. நம்ம வேலை செஞ்சது இந்த இடம், இது மெட்ராஸ் கறிக்கப். ஓகே, இதுதான் அந்த மெட்ராஸ் கறிக்கப்பு. இங்கே தான் டோர் இருக்குது, அங்கேயும் ஒரு டோர் இருக்குது. நான் இருந்தப்போ இங்கே மட்டும் தான் டோர் இருந்துச்சு. இப்போ வந்து 2 வாரம் ஆகிட்டாங்க, பெருசாகிட்டாங்க. நான் போனோன்னு ஆகின ஒரு விஷயம் இது. புது டோரில் போகலாம் நம்ம இன்னைக்கு. ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணி, இப்போ வந்து ஸ்டோர் மேனேஜர் இவர் தான். இங்கே அண்ட் ஹாய் ஹாய் கைஸ், ஹலோ ஹாய், எப்படி இருக்க மணி, நல்லா இருக்கியா? ஆ மணி, சும்மா என்னடா கலாய்க்கிறேன். அவரும் சொல்ல, நானே அவர்கிட்ட சொல்ல, நான் சும்மா தான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் மணி. மணி இங்கே வா. முன்னாடி இருந்தே நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் மணின்னு சொல்லிட்டு. மணி வந்து நம்ம கூட கொஞ்சம் வீடியோவில் வந்திருக்காரு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீகாந்தோட பண்ண வீடியோலாம் வந்து மணி இருப்பார். ஸோ ஸ்ரீகாந்த் சென்ஸ் அவர் வந்து இந்த ஒரு பாடகர், அவர் கூட நாங்கள் வந்து பாடும்போதெல்லாம் மணி இருப்பார். மணி எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஏதாவது பேசுங்க, ஹாய் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். எதுவும் சொல்லாமல் வந்துட்டீங்கன்னா தெரியாவே வச்சுருலையே கண்டென்ட்டு. ஓ, நீங்கள் ரெடி பண்ணலையா கண்டென்ட்? என்னென்னா வந்து நான் இங்கே வந்து மேனேஜராக இருந்து என்னை தொடர்ந்து விட்டார் இங்கே இருந்து. அதுக்கு வந்து இன்னொருத்தர் மேனேஜராக வந்தார், அவரை தொடர்ந்து விட்டார். இப்போ வந்து இவர் மேனேஜர், இங்கே வாங்க மேனேஜர் பண்ணி. ஸோ இப்போ நம்ம திரும்பி வந்ததுக்கான காரணம் என்ன வந்து நான் இங்கே தான் வந்து வேலை செஞ்சேன். சரி, இப்போ இங்கே வந்து திரும்பி வந்து சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மணி என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மாற்றிருக்கீங்களே ஃபஸ்ட்டு இப்போதைக்கு. ஸோ முன்னாடி இங்கே டிவிலாம் வந்து போடலை, இப்போ டிவிலாம் போட்டிருக்காங்க மேலே. உதா இருக்கு, உதா. ஸ்டெப் 1 பவுல் பேஸ் ப்ரோட்டீன் கறி அண்ட் சைட். ஸோ திடீர்னு சொல்லாமலாம் வந்ததுனால இவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகல. சரிங்களா, எல்லாம் அப்படி அப்படி எப்படிலாம் இருக்குதோ அப்படி அப்படி தான் இருக்குது. ஒயிட் ரைஸ். ஸோ ஆப்ஷன் வந்து ஒயிட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், அப்புறம் வேறு எதுவும் இல்லையா? வேறு எதுவும் இல்லை. ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக போடு. எல்லாத்தையும் வந்து அவங்க அந்த போல்லே போட்டு கொடுப்பாங்க. நம்ம தனியாக வேணுக்கிற தனியாக கொடுப்பாங்க. ஏன்னா நாயுமே தனியாக வாங்கினா வந்து டேஸ்ட் பண்ணல எல்லாத்தையும். அப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்குதா? மணி ஒழுங்காக கேர் டேக் கேர் பண்ணிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ஓனர் சொல்ல வேண்டியதா? என்ன பண்ணி கரெக்டாக சிக்கன் இல்லை பாரு, சிக்கன் போடு. ஏய், இங்கே சாம்பார் நல்லா இருக்கு மேடம், சாம்பார் இருக்கா? ஸோ சாப்பாடு கொடுத்துருக்காங்க. 300 ரூபாய் அந்த கறி. மட்டன் குழம்பா இது? நல்லாயிருக்கு. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, பரவாயில்ல. மட்டன் வறுவல். இங்கே சாப்பிட ஒரு ப்ளஸ் என்ன வந்து நம்ம ஸ்பூன்லேயே சாப்பிட்றோம் ஈஸியாக. ஏன்னா இதில் வந்து எலும்புலாம் இருக்காது. ஸோ அவங்க அதெல்லாம் எடுத்து தான் செய்வாங்க. உள்ளே போன்லெஸ் பீஸ் தான் இருக்குது.
சிம்பிளான ஒரு மட்டன் டிஷ். ஆனால் அது கரம் மசாலா வந்து அதிகமாக போட்டு லைட்டாக காரம் மட்டன் ஒரு சோ இட்ஸ் குட் அப்படின்னு அந்த சோரில் போட்டு பச்சை சாப்பிட முடியாது. இந்த சாம்பார் நல்லா சாப்பிட்றது அந்த சாம்பார் உங்களுக்கு என்ன இஷ்டம் சாம்பார் சாம்பார் வெரி குட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து மெட்ராஸ் கோழி வறுவல். ஏன்னா ஃபுல்ஃபுல்லாக வச்சுருக்கேன் எனக்கு. சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா போன்ஸ் இருக்காது. இது வந்து மெட்ராஸ் கோழி வறுவல். ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லிட்டு இவங்க வந்து காராமணியும் ரெட் பீனும் கொடுப்பாங்க. அப்படிங்க ப்ரான் எராத்தப்பும் இருக்குது. இட்ஸ் குட். கொஞ்சம் மசாலா நல்லா இருக்குது. இட்ஸ் ஃபைன். ரசம் கூட சூடா. ஸோ நான் இங்கே ஒரு 5 மாதம் வேலை செஞ்சேன்னு நினைக்கிறேன். மணி 5 தானே? வீடியோ பார்த்து 5 பேருன்னு நினைக்கிறேன். டிசம்பர் அதெல்லாம் கரெக்டாக நான் வச்சுருக்கேன். மேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல் டைம் யூடியூப் நான் வந்து பண்ணுறதுக்கு. எனக்கு அதுவே நான் அனுபவிச்சுக்கேன். மேனா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆல்மோஸ்ட் 6வது மாதம். ஆஹா, 6 வருஷம் நான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு அதுவே தெரியல. ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. ஆக்சுவலி நான் யூடியூப் வந்து இப்போ தான் ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. 2015 வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து ஜோம் அப்படின்ற ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒரு 1.5 இயர் வேலை செய்கிறேன். வேலை செய்ய அப்படின்னு அங்கே தான் எனக்கு வந்து மனோ தினேஷ்லாம் ஃப்ரெண்டாக வரேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து மெட்ராஸ் கிரிக்கெட் இங்கே வரேன். இங்கே இவங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாதம் உண்டாது? 2 மாதம் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதத்தில் நான் வந்து இங்கே சேர்ந்துட்டேன். மேனேஜராக சேர்ந்து மேனேஜர் எனக்கு வந்து ஒரு புது நான் புதுசாக ஒன்று கற்றுக்கணும். ஏதாவது ஒரு இப்போ வந்து ஒரு புது ஃபீல்டு இது. எனக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்றது ஒரு ஆசை. நான் படித்தது வந்து பிகாமு. நான் வேலை செஞ்சது வந்து ஒரு யூஎஸ் கம்பெனிக்கு ஏதோ ஒரு அவங்க என்னென்னா மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் அந்த ஒரு இதில். அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய தாட் வந்து எல்லாமே ஹோட்டலில் இருந்ததுனால நான் இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து சைட் பை சைடு எப்போ ஆரம்பிச்சேன்னா ஜோம் நான் எப்போ ஆரம்பிக்கிறேன்னா நான் அப்போவே ஆரம்பிச்சேன். ஜோமில் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே என்னால் வந்து செலவு பண்ணி வீடியோ பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் தட். இங்கே வந்துட்டு அப்படின்னு நான் இங்கேயும் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டே நான் வந்து இங்கே மேனேஜராக வேலை. ரொம்ப வேலை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். இங்கே கொடூரமாக இருக்குன்றது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு ஹோட்டல் இதெல்லாம் வந்து ஈஸியான வேலை கிடையாது. பெண்டு நிமித்த மாதிரி வேலை இருக்கும். நம்ம எத்தனை மணிக்கு வருவோம் மணி? 11:00 வந்துட்டு சில டைம் 12:00 போவோம், சில டைம் 11:00 போவோம். 11 தான் இங்கே க்ளோஸ் பண்ணுவோம் கடையை. ஸோ ஒரு 12:00 போவோம் இல்லை 1:00 போவோம் அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் தான் லீவ் விடுவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு நாள் விடுவாங்க லீவ். அதில் நான் வந்து யூடியூப் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு நாள் போய் நான் வீடியோ நான் வந்து எடுப்பேன். அதுக்கப்புறமா மிச்ச நாளில் எப்போ அந்த ஒரு பிரேக் கிடைக்கும் எனக்கு நடுவில் ஒரு 2 ஹவர். அப்போ நான் எடிட் பண்ணி நான் போடுவேன். மூவி ரிவ்யூவில் ஆரம்பித்து அதுக்கடுத்து வ்ளாகிங் வந்து அதுக்கப்புறமா வந்து ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லி ஒன்று புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இப்போ வந்து ஃபுட் ரிவ்யூ வ்ளாக் எல்லாம் போயிட்டு இருக்குது. பாய்டா, டாடா, சி யூ. பாய் ப்ரோ, சி யூ. டாடா, பாய், சி யூ. பாய் மணி, டாடா, சி யூ. ஸோ கைஸ், இங்கே வந்து நம்ம இன்றைக்கி வந்த வேலை முடிஞ்சிருச்சு. வந்த வேலை வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு காட்டுறதும் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், ஏது பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே. இதை தவிர நீங்கள் வந்து நிறைய க்வெஸ்சன் எனக்கு என்ன திருப்பி கேட்குறீங்கன்னா வந்து இதை நீ எப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்று வந்து என்னென்னா வந்து நான் என்ன விஷயம் பண்ணுறேன் இருந்தாலும் நான் வந்து ஒரு லெட்ஸே நான் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனியில் போய் சேர்றேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ வந்து ஜாப் பண்ணுறேன், நான் ஜோமுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நைட் ஷிஃப்ட்டு நான் வந்து எனக்கு என்ன ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குதோ நான் அதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி நான் வந்து பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிடுறேன். எப்படின்னா வந்து எனக்கு அது கிடச்சிருக்குது, நான் வந்து அதை நான் எப்படி ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து புலம்புவாங்க. யூஸ்வலாக அவங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், ஏ என்னடா இந்த ஜாப் எப்படி இருக்குது, என்னடா இந்த கம்பெனி எப்படி இருக்குது, ஏ என்னடா இந்த டிஎல் எப்படி சொல்கிறாரு, ஏ என்னடா இந்த மேனேஜர் எப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் நான் வந்து எப்படின்னா வந்து எல்லாத்தையுமே ஏ விட்றா பார்த்துக்கலாம், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு 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 ஃபன் எலிமெண்ட்டை நான் வந்து கொண்டு வந்து நம்ம என் மைண்டை நான் ஷீல் பண்ணிப்பேன். நான் எப்பவுமே அதான் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி தான் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி தான் நான் என்ன பண்ணேன்னா வந்து அந்த சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கும் அன்றைக்கி நான் வந்து என்னென்னா வீடியோ பண்ணி அது நல்லா போனதுனால தான் நான் இப்போ வந்து இங்கிருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதே கொஸ்டின்லேயே வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்குது. நீ இதெல்லாம் எப்படி பண்ணுற அப்படின்ற கொஸ்டினில் என்னதுன்னா வந்து எப்படி உனக்கு காசு வருது, எப்படி இவ்வளோ உனக்கு இவ்வளோ டப்பு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பெரிய துட்டு பாட்டி போலப்பா அப்படின்றீங்க. நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதுனால ஐ கெட் மணி ஃப்ரம் யூடியூப் எவ்ரி மந்த், சரிங்களா? ஸோ அந்த காசில் நான் வந்து எப்படின்னா வந்து நான் செலவு பண்ணுற திருப்பியும் வந்து எதுக்குன்னா வீடியோ பண்ணுறதுக்காக. ஸோ இது லைக் பிஸ்னஸ். ஏன்னா இப்போ நான் சும்மா எனக்கு காசு வருதுன்னு நான் வந்து நான் ஒழுங்காக பண்ணாமட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பார்க்குறவங்களுக்கு வந்து
ஓகே ஆயிரும். இப்போ வந்து 150K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டக்க வந்துட்டோம். அதுக்கு காரணம் எல்லாம் நீங்களும் நானும் தான். சர்வீஸ் அவங்க திட்டம் பண்ணாங்க. அப்படியா? நீங்களாம் சின்ன பசங்க, நான் பெரிய பையன்ல. ஆமா, டைரக்ஷன் சார். சரி, நான் ஒரே மிஷன் ஆண்டு போவா. ஓகேவா? ஓகேவா, சூப்பர். பக்கத்து வீடு வேற, இது இருக்க வீட்டில் நான் போனதே இல்லை. சின்ன பசங்க போனால் ஓகே, பெரிய பையன் பேர் நல்லா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, போ திட்டலாம் பண்ணாங்கடா. ஓகே, உன் பேர் என்ன? எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி, கிஷோர். ஒருத்தர் தெரிஞ்ச பார்த்து திட்டிட்டு போற, என்ன நான் விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய வயசாக விளாண்டுட்டு இருக்கு. கடைசி ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்துட்டுருக்குது. அதாவது வந்து பழைய வீடியோஸ்லாம் கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி போட்டுருக்கேன். இதுக்கான காரணம் என்னன்னா வந்து நான் லாஸ்ட் 4 டேஸ் நான் வந்து கேரளாவில் இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் எடிட் பண்ணி நான் போட்டுட்டு ஷெடியூல் பண்ணிவிட்டு நான் கேரளா போயிட்டேன். பிகாஸ் கேரளா போயிட்டேன்னா என்னால் உட்காந்து எடிட் பண்ணி உங்களுக்கு போட முடியாது. அதனால் நான் டைம் எடுத்து நான் பண்ணிட்டு போயிட்டேன். அண்டு இது நான் இன்னொன்று இதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா வந்து எனக்கு இதை வந்து பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்னென்னா வந்து நீ வந்து கண்டினியூட்டியில் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிருந்தார் அசிங்கமாக. இப்போ வந்து நான் 4 நாள் இப்போ வந்து கேரளா போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் அன்றைக்கி 1 நாள் எடுத்துட்டு திருப்பி அடுத்த நாள் நான் கொஞ்சம் எடிட் பண்ணி நான் அதை போட்டேன்னா அந்த 2nd நாள் எனக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் அதனால் பண்ண முடியாது. அந்த 4 நாள் நான் போனால் அந்த 4 நாள் ஃபுல்லாக வந்து ஐ வில் பி ஷூட்டிங். ஸோ ஷூட் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதை நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போடுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஷூட் பண்ணுற டைம் ஒரு டைமாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுற டைம் ஒரு டைமாக இருக்கும். ஒரு வீடியோவை எடுத்து அதை நான் போடுறதுக்கான டைம் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்க பார்க்கணும். அதாவது வந்து நான் எப்போ ஷூட் பண்ணுறோம், அதுலேருந்து நான் எப்போ பப்ளிஷ் பண்ணுறோம், அந்த 2 டேட்டையும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சுருக்க பார்க்குறேன். இந்த கேரளா வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து உங்களையும் வந்து என்னோட ஐ மீன் சோர் வீடியோக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, ப்ளாகை கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ எப்படி நான் வந்து என் கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களோ அதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறீங்க, உங்களை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி. ஸோ எல்லாத்தையும் நான் கூட்டி போக முடியாது. ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கான்டெஸ்ட். என்ன கான்டெஸ்ட்னா வந்து ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இர்ஃபான்ஸ் வியூ, அந்த பேஜில் வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுற ஒரு போஸ்ட், அதாவது நெக்ஸ்ட்டு போடுற அந்த ஃபோட்டோவுக்கு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நான் வந்து என்னோடய சாப்பிட்றதுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் அப்படி அந்த ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு கூட்டிகிட்டு போவேன்னா நான் செகண்ட் யார் வந்து வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஹாய், தேங்க்யூ. ஸோ இதுதான் அந்த கான்டெஸ்ட். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் கீழே நான் உங்களுக்கு லிங்க் போடுறேன், அதை போய் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எப்போ போஸ்ட் வரும், நீங்கள் எப்போ வந்து மெசேஜ் அது அதில் வந்து நீங்கள் கமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா ஹாய், வெயிட் செகண்ட். ஓகே, இப்போ இந்த கான்டெஸ்ட்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் போஸ்ட், இந்த நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து நான் வந்து எப்போ வேணால் போடுவேன் எனக்கே தெரியாது. ஏன்னா வந்து நான் என்ன போஸ்ட் போடுறேன் எனக்கு தெரியாது, அதை எப்போ போடணும்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோ அதாவது இப்போ வந்து ஒரு 6 இல்லைன்னா 7 மணிக்கு இது பப்ளிஷ் ஆகிருக்கும். பப்ளிஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு போஸ்ட் இன் இன்ஸ்டாகிராம், நெக்ஸ்ட் ஃபோட்டோ இன் இன்ஸ்டாகிராம். ஐ திங்க் மை லாஸ்ட் ஃபோட்டோ இன் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் லாஸ்ட் போஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டாகிராம் வந்து இது இது. ஓகே, இதுக்கப்புறம் வர போஸ்ட்டில் தான் வந்து நீங்கள் வந்து அந்த கமெண்ட் பண்ணணும். இந்த கான்டெஸ்ட் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேர் கான்டெஸ்ட்டாக இருக்கும். நானே பிக் பண்ணுறத விட நீங்களே யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களை பிக் பண்ணிட்டு போகிறது வந்து ஃபேர் கான்டெஸ்ட். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹோப்ஃபுல்லி ஒரு புது வகையான ஒரு வீடியோ போடுறேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துடாத ஒரு கண்டென்ட் என்னோட சேனலில். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி வெரி எக்ஸைட்டட் டு அப்லோட் திஸ் வீடியோ டுமாரோ. So catch you tomorrow in another video. See you. Bye.